பாஸோட தேர்ட் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த ப்ரோமோவோட லைவில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது நிறைய பிட்டு பிட்டா பிட்டு பிட்டா நடந்ததால் மொத்தமாக கனெக்ட் பண்ணி ப்ரோமோவாக போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றது பார்த்தலாம். ஆக்சுவலாக கார்டன் ஏரியாவில் ஃபஸ்ட்டு வந்து மாயா மற்றும் ஐஷு பேசிகிட்டு இருக்கும்போது ஐஷு சொல்கிறாங்க, நிக்சன் என்கிட்ட பேசுகிற காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஸோ அவனோட செல்ஃபிஷ்னஸ் ரீசனுக்காக தான் என்கிட்ட பேசுகிறானா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்லிவிட்டு அவன் மேலே நான் கோவத்தில் இருக்கேன், அவங்க கூட பேச போகிறதில்லன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அந்த இடத்துலேயே வந்து உங்கள் தம்பின்னு மாயாவோட தம்பின்னு மென்ஷன் பண்ணாங்களா இல்லை நிக்சன் எனக்கு தம்பின்ற மாதிரி மென்ஷன் பண்ணாங்களான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஸோ மாயாவோட சின்ன பையன் தான் நிக்சன், அதை மீன் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் தம்பின்னு எதுக்கு சொன்னாங்கன்ற மாதிரி பல கேள்விகள் வந்தது. ஸோ அதை வந்து உங்கள் மாயாவோட தம்பி அப்படின்ற மாதிரி தான் மீன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கோச்சிக்கிட்டு நிக்சன் கூட கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு பக்கம் ஐஷு போயிடுவாங்க. நிக்சன் கூப்பிடும்போது பேசாமல் அப்படியே போயிடுவாங்க. ஸோ இதே கொஞ்ச நேரம் பொறுத்து வெளியே உட்காந்து பேசும்போது அந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கலாய்ச்சி பேசுனாங்களோ அது கலாய்ச்சி பேசுனாங்க எப்படி பேசுனாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க சொல்கிறது நீ இப்படி பேசும்போது எனக்கு செல்ஃபிஷ்னஸ் உனக்கு பிடிச்சி நான் பேசுகிறேன்னு நினச்சியா, அப்படிலாம் இல்லை என்னோடய செல்ஃபிஷ்னஸ் ரீசனுக்காக தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை நிக்சன் சொல்லியிருக்காரு. ஸோ ஐஷுவை பிடிக்கலையா, பட் அவரோட சுயநலத்துக்காக ஸோ அவங்ககிட்ட பேசுகிறாராம். ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஐஷு கூட பேசுறது ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கான், அதனால் பேசுகிறாரு அப்படின்ற ஒரு மீன் பண்ணி சொல்கிறாரு. இந்த விஷயம் ஐஷுக்கு வந்து காயமாயிடுச்சான். இந்த விஷயம் சொன்னவொடனே அவங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சான், அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதுனா ட்ராக் பண்ணி அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிட்டுருக்கு. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டு இருக்க டைமில் தான் பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் நிக்சன் மற்றும் ஐஷுவோட டிஸ்கஷன் போயிட்டுருக்க டைமில் நடுவில் என்ன பண்ணிட்டாங்க, ஸோ அந்த கேட்டில் சுமால் பாஸ் வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் கேட்டில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நடுவில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் இவங்க வந்துட்டாங்க. யார் நடுவில் இந்த ரவீனா வந்து அங்கே துணி அவங்களோட துணியெல்லாம் காயப்பட்டிருக்கு. ஸோ அந்த துணி எடுக்கிற மாதிரி வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இன்னும் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கீங்களா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இந்த மாதிரி சில வெறுப்பேற்றிட்டு போயிருக்காங்க. அது வந்து இன்னொரு பக்கம் ஐஷுக்கு கடுப்பாயிருச்சு, செம கடுப்பாயிருச்சு. ஸோ அங்கேருந்து உள்ளே போயிட்டோடனே மாயா கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரவீனா பண்ணதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இவன் இப்படி சொன்னான் அந்த விஷயமே எனக்கு கடுப்பாச்சு, அதை நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரவீனா மேலே ஐஷு ஒரு பக்கம் கடுப்பில் இருக்காங்க. உள்ளே போயிட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாமல் ஒரு பாயிண்ட்டில் வந்து நிக்சன் வந்து டென்ஷன் ஆகிட்டு அப்செட் ஆன மாதிரி நின்றுட்டான். சோகமாக மூஞ்சிலாம் மாறிட்டு ஒரு மாதிரி நின்றுடுச்சு, நீ இப்படி சொல்லிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஆனால் நீ சாரி பண்ணோன்னா அதுக்கு என்ன பண்ணோன்னா நீ கோல்டு காஃபி போட்டு தரணும் இதெல்லாம் பண்ணி தரணுன்ற மாதிரி ஒரு பக்கம் ஐஷு வேலைலாம் வாங்கினாங்க, நான் உன்னை மணிக்குன்னா இந்த இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வேலை வாங்குறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஐஷு போய் பேசும்போது சரி அந்த கோல்டு காஃபிலாம் போட்டு அதை மன்னிச்சு விட்டுறாங்க. ஸோ இனிமேட்டு அவள் பேசுறதெல்லாம் கண்டுக்காத, ஃப்ரீயாக விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் ஐஷு. அதுக்கப்புறம் ஐஷு என்ன சொல்லிடுறாங்கன்னா, மன்னிச்சிட்டாங்க ஒரு பக்கம் நிக்சனை மன்னிச்சுட்டு, இனிமேட் ரவீனா அந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொல்லிடு, அவள் இனிமேட்டு இந்த விஷயத்திலாம் தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உடனே இவர் போயிட்டு ரவீனா கிட்டே சொல்லிடுவார், இதுதான் மேட்ரு இதெல்லாம் நடந்துச்சு இனிமேட் நீ எங்களுக்குள்ளே வந்து பேசாத இதெல்லாம் பண்ணாத அப்படின்ற சொல்லிடுவார். பட் நீ நினச்சிட்டு இருக்க மாதிரி தப்பான ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை, எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒன்றுமே இல்லை, அது சும்மா தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரவீனா கிட்டே சொல்லிட்டாரு. ஸோ ஆனால் நேற்று லைவ்லையும் அப்படி தான் சொல்லியிருந்தான் நிக்சன், எங்களுக்குள்ளே இங்கே வந்து ரிலேஷன்ஷிப் நான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இல்லை, வெளியே போனால் தான் அடுத்து என்ன அப்படின்றது யோசிக்கணும், உள்ளே நான் ஃப்ரெண்டாக தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னங்க இது ஐஷுவாக வாலண்டியராக போகிற மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. நிக்சன் ஒரு பக்கம் ஆனால் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் கொடுக்கலாம், இங்கே 50-50 கொடுக்கலாம். ஸோ ஒரு பக்கம் நிக்சனை தேடி ஐஷு போகிறாங்க, இல்லை ஐஷுவை பார்த்தோன்னே நிக்சன் வராங்க அப்படின்ற மாதிரி தான் கான்ட்ரவர்சி இப்போ வரையும் போயிட்டுருக்கு. ஸோ இது எந்த எதில் போய் முடிய போதோ, இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க, அடுத்து என்ன நடக்க போதுன்னு தெரியல மக்களே. நேற்று லைவில் நிக்சன் என்ன சொன்னார், அந்த வீட்டுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸாக தான் கேம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்றது சொன்னார். இது சொன்னது எத்தனை நாள் நீடிக்குமோ, போகிற போக்க பார்த்தா அதை மாறிடுமோ அப்படின்ற கேள்விகள்லாம் எனக்குள்ளே வருது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள்.